அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஜனநாயகத்திலே முழுமை அளவிற்கு நம்பிக்கை கொண்டது ஒரு டெமோக்ரஸி. ஜனநாயகத்தோட வலிமையானது உலகத்திலே எதுவும் இல்லை என்று சொல்லலாம். அப்படித்தான் எங்களுடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும், அதே போன்று எங்களுடைய தங்கத்தாரகை இதய புரட்சி தலைவி அம்மா அவர்களும், அதே போன்று அம்மா அவருடைய வழியில் இன்றும் சுதந்திரமான, நியாயமான, நேர்மையான, கவனிச்சுங்க, சுதந்திரமான, நியாயமான, நேர்மையான இந்த மூன்று கருத்துக்களை மையமாக வைத்து தேர்தலை நாங்கள் வந்து எப்போதுமே சந்தித்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு கொல்லைப்புறம் வழி தெரியாது, பணத்தின் மீது நம்பிக்கை இல்லை, ஒரே நம்பிக்கை எங்களுக்கு எங்களுடைய தலைவர்கள் அவருடைய நல்லாசி. தமிழ்நாட்டு மக்களுடைய ஏகோபித்த அன்றும் இன்றும் என்றென்றும் அளிக்கின்ற பேராதரவு, அம்மாவுடைய திட்டங்கள், இதன் மேல்தான் எங்களுக்கு முழுமையான அளவிற்கு நம்பிக்கை இருந்து நாங்கள் மக்களை சந்திக்கின்றோம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிகள் இப்படி இருக்கின்ற நிலையில் வேட்பாளர்கள் ஒரு நேர்மையான, சுதந்திரமான, ஒரு நியாயமான தேர்தல் நடக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கும்போது, இதற்கு நேர்மாறாக திமுக தலைமையிலான கூட்டணி, குறிப்பாக திமுக மக்களை நம்பாமல், கொள்கைகளை நம்பாமல், கொல்லைப்புற வழியாக இருக்கின்ற மக்களுக்கு வாக்குகள் பெற வேண்டும் என்பதற்காக 2G ஸ்பெக்ட்ரத்தில் அடித்த 186,000 கோடி ரூபாயை வெள்ளம் போல அள்ளி தெளித்து எப்படியாவது குறுக்கு வழியிலே வந்து வெற்றி பெற்று விடலாம் என்கின்ற வகையிலே கங்கணம் கட்டிக்கொண்டு, அந்த அடிப்படையில் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் 100 கோடி ரூபாய் அளவிற்கு அங்கெங்கே முக்கியமான திமுக பிரபுகள் இல்லங்களிலே வந்து வைக்கப்பட்டு, பூத் வாரியாகவே அவர்கள் வந்து கட்டுப்போட்டு இந்த பாகம் இந்த பூத்து எல்லாம் வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமாக திட்டமிட்டு, ஏன்னா விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்வதில் அவர்கள் வந்து மிகவும் கைத்தேர்ந்தவர்கள். ஏன்னா அந்த அடிப்படையிலே வந்து நல்லா வந்து நீங்கள் அந்த வீடியோ வந்து முன்னாள் அமைச்சர் துரைமுருகனுக்கு வேண்டியவருடைய அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஒரு முழுமையளவுக்கு வந்து ஒரு 10 நாள் 15 நாள் அந்த வேலை செஞ்சுருக்காங்க. அதை கட்டுப்போட்டு இந்த மாதிரி கட்டு பண்டல் பண்டல் போட்டு பூத் வாரியாக போட்டு மொத்த கிட்டத்தட்ட 32 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக ஒரு தகவல்கள் வந்து வெளிவந்திருக்கின்றது. எனவே இந்த மாதிரி நிலை வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு பேராபத்து, ஜனநாயகம் ஒரு குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு செயலாக இது இருக்கின்ற நிலையில், இதை எந்த நிலையிலும் வந்து இது அனுமதிக்கக்கூடாது. எனவே அதை நாங்கள் வந்து வலியுறுத்தணும். இதுதான் பாயிண்ட்டு எந்த நிலையிலும் வந்து இதை வலியுறுத்தக்கூடாது. ஒன்று, சுதந்திர நியாயமான தேர்தல் நடத்த வேண்டும் என்றால் இந்த கைப்பற்றப்பட்ட பணம் ஈஸியாக வந்து சேஸ் பண்ணலாம். எங்கேருந்து ட்ராப் பண்ணாங்க, எந்த பேங்க்லேருந்து, யார் ட்ராப் பண்ணுது, முன்னாள் அமைச்சர் துரைமுருகனுக்கும் ட்ராப் பண்ணவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து முழுமை அளவிற்கு வந்து கண்டுபிடித்து அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, அந்த வேட்பாளரை பொறுத்தவரை அது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி நிரூபிக்கின்ற பட்சத்தில், ஒரு ஊர்ஜிதமாகின்ற பட்சத்தில் தகுதி நீக்கம் வந்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற அந்த கருத்தையும் வந்து நாங்கள் வந்து சொல்லியிருக்கின்றோம். எனவே இன்னும் பல்வேறு கருத்து. அது மட்டும் இல்லாமல் உடநாடு விஷயத்தை பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு உயர்நீதிமன்றம் அளித்த அந்த தீர்ப்பை வந்து தடையாணை கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அது இன்னும் வந்து பிரைவேல் ஆகிட்ருக்கு. இருப்பினும் கூட அந்த நீதிமன்ற தீர்ப்பையெல்லாம் மீறி திமுக தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பொதுக்கூட்டங்களிலும் பிரச்சாரங்களிலும் வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மேலே வந்து ஒரு அபாண்டமாக ஒரு குற்றச்சாட்டை சொல்வது என்பது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அவதூறு பரப்புகின்ற வகையில் இருக்கின்ற காரணத்தினால், இது நீதிமன்ற அவமதிப்பு மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றது. எனவே எந்த ஒரு தனிநபர் குறித்தும் விமர்சனங்கள் கூடாது. நாங்கள் சொன்னோம், வாட்ஸ்அப்லேயும் சரி, அதே போட்டு சோசியல் மீடியாலும் சரி, இதை போன்று தனிநபர்கள் விமர்சனம் ஒரு உண்மைக்கு மாறான விஷயங்களை வந்து சோசியல் மீடியாவிலையோ இல்லை என்றால் உண்மைக்கு மாறான விஷயங்களை வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர்களோ மேடையில் பேசும்போது
அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வந்து வலியுறுத்தியிருக்கின்றோம். அதற்கு அவர்கள் உறுதியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க என்று சொல்லியிருக்கின்றார்கள். இல்லை, இது வந்து நீங்கள் ஏடிக்கு போட்டி தான் சொல்கிறாங்க, இது அதில் எந்த அளவுக்கு உண்மை இல்லை. ஏன்னா துரைமுருகன் வீட்டில் வந்து ரைடு அடிச்சு வச்சு ஒரு ரிலவன்ஸியாக வந்து தொடர்ச்சியாக அந்த தொகுதியிலேயே வந்து இந்த பணம் மாட்டும்போது கண்டிப்பாக வந்து அது குறித்து ஆணைத்தரமாக அவங்க தரப்பு வந்து எந்த கருத்தும் சொல்லியே மறுத்து சொன்னாங்களே, எங்கேயாவது சும்மா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்களோ இல்லையே, ஆணித்தரமாக அவர்கள் வந்து எந்த பணம் சொல்ல. ஆனால் விசாரணை செய்யும்போது நிச்சயமாக உண்மை வெளிவரும். ஏன்னா அதற்கு வந்து ஒரு ஏடிக்கு போட்டியாக வந்து எங்கேயோ வந்து தேர்தல் ஆணையம் வந்து யார் வீட்லேயோ கைப்பற்றது போயிட்டு அதுக்கு வந்து எங்கள் கட்சியை போய் தொடர்புப்படுத்துறது முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கு வந்து முடிச்சு போடுற கதையாக தான் இருக்குது. அதனால் நிச்சயமாக வந்து நிச்சயமாக இதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க தான். அதுதான் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்கோம், அதுதான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி வச்சுருக்கோம். கராபரேட் பண்ணுங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, உண்மைகள் வெளிவரும். உண்மைகள் வெளிவரும் பட்சத்தில் வந்து நிச்சயமாக வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து திமுகவும் சரி அதே போன்று வேட்பாளரும் சரி இந்த செயலில் ஈடுபட்டதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து கட்சி மீது நடவடிக்கையும் அதே போன்று வேட்பாளர் மீது என்ன நடவடிக்கை அது குறித்து தேர்தல் ஆணையம் வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கும் சொல்லியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஸோ அந்த குற்றச்சாட்டை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை. கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கம்பெனி வழியும் வந்து சொல்கிறோம் நாங்கள், இந்த மாதிரி வழியெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கணுன்றது. ஸோ அதை வச்சு எக்ஸாமின் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இது அவங்களுடைய அந்த இது வந்து உண்மைத்தன்மை வந்து வெளிவரும். ஆமாம், அதாவது இப்போ நான் வந்து போய் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரில் இப்போ அதை சீஸ் பண்ணதே பார்த்தினா அவருடைய குடோன்னு கிங்ஸ்டன் சொல்லிட்டு அவருடைய காலேஜ் ஃபைல் அங்கே இருந்திருக்கு. ஸோ இதை விட என்ன எவிடன்ஸ் சொன்னது? ஸோ இதை வச்சு தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆத்தன்டிகேட்டாக நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் வந்து ரிவீல் ஆகும் இப்போ யார் கல்பிரேட்டுன்றது. அது ஆமாம், திமுக ஒன்றிச்சு பெருமாள் அதுவும் கேட்டுங்க. வேறு வந்து அதாவது இப்போ பொதுவாக வந்து இந்த சென்னையை பொறுத்தவரையில் வந்து குடிபெயர்ந்தவர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து குடிபெயர்ந்து போது அந்த இடத்துல வந்து பழைய இடத்துல தான் ஓட்டிருக்கோம், அதனால் புது இடத்துல அவங்களுக்கு ஓட்டிருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நீங்கள் கணக்கெடுத்துட்டு அவங்கள வந்து தேர்தல் ஆணையமே அதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு அவங்கள வாக்களிக்கிறதுக்குண்டிய ஏற்பாடு செய்யணும். ஏன்னா வண்டி நாம் வைக்க முடியாது. ஸோ அந்த ஒரு ஏற்பாடும் வந்து செய்யணும்னு சொல்லியிருக்கோம் நாங்கள். நாலு தொகுதி இடைத்தேர்தல் வந்து நடத்தணும்னு சொல்லியிருக்கீங்களா? இப்போ காலியாக உள்ள நாலு தொகுதி இடைத்தேர்தல் இல்லை, எங்களை பொறுத்தவரை வந்து தேர்தல் நடத்துவது என்பதும் தற்போது நடத்தக்கூடாது என்பதும் முடிவு செய்ய வேண்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, எலெக்ஷன் கமிஷன் தான் அது வந்து டிசைட் பண்ணும். இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து டிசைட் பண்ணி நாலு தேர்தலுக்கும் இந்த தேர்தலோடு சேர்த்து வச்சா நாங்கள் ரெடி, இல்லை இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு மாதம் தள்ளி வச்சா ரெடி. ஸோ அதனால் நாங்கள் ரெடியாக எப்போதும் இருக்கோம் தேர்தலை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. எலெக்ஷன் கமிஷன் டு பி டிசைடட். அது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் அவர்களின் ஆலோசனைப்படி இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டோம். எங்களுடைய கோரிக்கையாக முரசு சின்னமும் பேஸ்கட் சின்னமும் ஒரே போல் இருப்பது, அந்த பேஸ்கட் சின்னத்தை நிரந்தரமாக நீக்க வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் மனு அளித்துள்ளோம். அதை மீண்டும் ஒரு முறை இன்று ஞாபகப்படுத்தியுள்ளோம். அதுக்கு அடுத்தபடி சோசியல் மீடியாவை வந்து வரைமுறைப்படுத்த வேண்டும் என கேப்டன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தையும் திரும்பவும் கூறியுள்ளோம். அடுத்தது இந்த வேலூரில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வருமான வரித்துறை ரெய்டில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர தேர்தலை நிறுத்தக்கூடாது என கேப்டன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் பல வேட்பாளர்கள் செலவு செய்து தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள், தேர்தலை நிறுத்தினால் அவர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்ற உயரிய நோக்கத்தால் கேப்டன் அதை சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் அதை சொல்லியிருக்கிறோம். தேர்தல் தேதி அறிவிப்பு நடக்கும் பொழுதே நாடு முழுக்க ஜனாதிபதியினுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும்.
ஏனென்று சொன்னால் அந்த தேர்தல் நேரத்தில் பிரதமராக இருக்கக்கூடியவரும் சாதாரண குடிமக்களும் எல்லாருமே சமமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினால்தான் ஜனநாயக பூர்வமான ஒரு தேர்தல் அங்கே சந்திக்க முடியும். இரண்டு மாத காலம் இந்த தேர்தலை வைத்துக்கொண்டு பிரதமர் பல இடங்களில் அவருடைய அதிகாரத்தை செலுத்தி கொண்டு இருக்கும் பொழுது எப்படி ஒரு நியாயமான நேர்மையான ஒரு தேர்தலை கொடுக்க முடியும்? ஆகவே அது எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, அந்த தேர்தலுடைய காலகட்டத்தில் அந்த மாநிலமாக இருந்தாலும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் முதல்ல ஜனாதிபதி ஆட்சி இங்கே கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்து தேர்தல் நடத்தினால்தான் அந்த தேர்தல் வந்து நியாயமான முறையில் நடக்கும். அதே போல் ஒருவர் இரண்டு தொகுதிகளிலே போட்டியிடுகிறார் என்று சொன்னால் இரண்டு இடத்திலும் அவருடைய வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அப்பயே அவர் டிசைட் பண்ணிடணும் எதில் நாம் நிற்கணும் எதில் நிற்கக்கூடாது என்பதை அவங்க டிசைட் பண்ணிடணும். அடுத்ததாக இந்த நான்கு இடைத்தேர்தல், இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய நான்கு சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்படணும். இப்பொழுதே அவங்க அனௌன்ஸ் பண்ணால் கூட தேர்தல் தேதி 18 மேலே கூட 23 மே 23 ரிசல்ட் வர்றதுக்குள்ள அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த நான்கையும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு நாங்கள் வலியுறுத்தி கூறியிருக்கின்றோம்.